கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவச்சனமே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் இந்த காணொளி வாயிலாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3:8 ஒரு விசை வாசித்து அதனை நாம் தியானிப்போம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் நாம் பார்க்கிற பொழுது பிலதெல்பிய சபையோடு தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னுடைய கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உனக்கு இருக்கிற பலன் கொஞ்சமாய் இருந்தும் நீர் என்னுடைய நாமத்தை மறுதலிக்கவில்லை. எனக்கு அருமையான தேவச்சனமே, தேவன் இந்த திருச்சபையோடு பேசுகிற பொழுது அருமையான வாக்கு தத்தங்களை கொடுத்திருந்தார். அதனை கடந்த எபிசோடில் நாம் தியானித்துள்ளோம். இன்றைக்கு அந்த சபையோடு தேவன் பேசுகிற பொழுது, உன்னுடைய கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உனக்கு இருக்கிற பலன் கொஞ்சமாக இருந்தும் நீர் என்னுடைய நாமத்தை மறுதலிக்கவில்லை என்று சொல்லி அதனை மெச்சிக்கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். என கருமையான தேவச்சனமே, பிலதெல்பிய சபையினுடைய பலன் கொஞ்சமாக இருந்தும் அது எந்த மாத்திரம் மறுதலிக்காமல் இயேசு நம்பிக்கையோடு திடனாக காணப்பட்டதாம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைய காலகட்டத்திலே தேவனுக்குள் நாம் நிலை நிற்பது உண்மையாகவே எத்தனை கடுமையான ஒரு காரியம், எத்தனை பயங்கரமான போராட்டம், எப்பேற்பட்ட போராட்டங்கள், எத்தனை கடுமையான சூழ்நிலைகள் எதிர்கொண்டு வந்தாலும் தேவ ராஜ்யத்திற்குரியவர்களாக நாம் மாற வேண்டும் என்று சொன்னால் நமக்கு இருக்கிற பலத்திலே நான் விசுவாசத்தோடு காணப்பட வேண்டும். எத்தனை போராட்டங்கள் வந்த போதிலும் இந்த சபையானது தேவனையோ தேவனை குறித்த விசுவாசத்தையோ மறுதலிக்காமல் கர்த்தருக்கென்று உறுதியாய் காணப்பட்டதாம். ஏன் தெரியுமா? இந்த சபையானது தேவனை அறிந்திருந்தபடியால், கர்த்தருடைய மகத்துவத்தை அறிந்திருந்தபடியால், தேவன் பேரில் மாபெரும் விசுவாசம் கொண்டிருந்த படியால் அதனுடைய பலன் கொஞ்சமா இருந்த போதிலும் ஆண்டவரே என்னுடைய பலன் கொஞ்சமா இருக்கிறது, இதை எதிர்த்து நிற்க என்னால் முடியவில்லை என்று சொல்லாமல், எந்த விதமான லேம் எக்ஸ்கியூஸ் சொல்லாமல் தேவனுக்கென்று வைராக்கியமாய் நின்ற ஒரு சபையாய் காணப்படுகிறதாம். எனவே தான் என் பிரியமான தேவச்சனமே, சூழ்நிலைகளை பார்த்து ஏதாவது ஒரு நொண்டி சாக்கு சொல்லி கர்த்தரை விட்டு விலகாதபடிக்கு நாம் சாக்கிரதையாக இருக்க வேண்டும். தேவன் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு என்கிற நம்முடைய முற்பிதாக்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தின்படி பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்திலே பிரவேசிக்கும்படியாக மோசே என்ன செய்தாரா? வேகு பார்க்கும்படியாக ஜனங்களை, அதாவது 12 கோத்திரங்களில் இருந்து 12 தலைவர்களை அழைத்து நீங்கள் அதை போய் பார்த்து வாருங்கள் என்று சொல்லி அனுப்பியிருந்தார். எனக்கு பிரியமானவர்களே, இவர்கள் அங்கே போய் அந்த தேசத்தை பார்த்த பொழுது என்ன நடந்தது தெரியுமா? யாரெல்லாம் போய் வந்தார்களோ அத்தனை பேரும் மோசேவிடம் வருகிற பொழுது, ஐயோ அந்த ஜனம் பலத்த ஜனம், அவர்களுக்கு முன்பாக நாங்கள் ஒன்றுமில்லை, எனவே அவர்களோடு போரிடுவதோ அவர்களோடு யுத்தம் செய்வதோ கூடாத காரியம் என்று சொன்னார்களாம். ஒரு விசை எண்ணாகம புத்தகம் 13:30-31 வாசிக்க கேட்போம். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். அவனோட கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். பிரியமானவர்களே, வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் நான் பார்க்கிற பொழுது யாரெல்லாம் போய் வந்தார்களோ போனவர்கள் எல்லாம் மாம்சத்தின்படியான அவர்களை கண்டு அலறி போனார்கள். ஆனால் அதே நேரத்தில் காலேப் என்கிற ஒரு மனுஷனை நாம் பார்க்கிறோம். காலேப் என்ன சொன்னாரா? எளிதில் அவர்களை நாம் ஜெயிக்கலாம், எளிதில் அவர்களை நாம் மேற்கொள்ளலாம், நமக்கு வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட அந்த தேசத்தை நாம் சுதந்திர
ரட்சித்துக் கொள்ளலாம் என்று சொன்னானாம். என் பிரியமானவர்களே, இந்த காலேப் எப்படி காணப்பட்டானோ அப்படித்தான் மற்ற கோத்திர தலைவர்களும் அகப்பட்டார்கள். இவர்களுடைய பார்வையிலே அவர்கள் எப்படி அகப்பட்டார்களோ அதே போலத்தான் இவனுடைய பார்வையிலும் அகப்பட்டார்கள். ஆனால் காலேபுக்கு ஏன் இத்தனை தைரியம் தெரியுமா? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவச்சனமே, காலேபை நோக்கி நான் கேட்டேன், ஐயா இத்தனை கோத்திர தலைவர்களும் அவர்களை கண்டு நடுநடுங்கு போக உமக்கு மாத்திரம் ஏன் இத்தகைய தைரியம் என்று கேட்டேன். அதற்கு காலேபு சொன்னான், ஒன்றுமில்லை, என்னோடு வந்தவர்கள் அந்த ஜனங்களை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி பார்த்த பொழுது அவர்கள் சொன்னது போல விட்டு கிளிகளாகத்தான் நாங்கள் அகப்பட்டோம். ஆனால் நான் மாத்திரமோ அவர்களை என்னிடத்தில் நிறுத்தி பார்க்கவில்லை. என் ஆண்டவராகிய கர்த்தருக்கு முன்பாக அவர்களை நிறுத்தினேன். வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி என்னுடைய பாதப்பீடம் என்று சொன்ன கர்த்தருக்கு முன்பாக நிறுத்தின பொழுது அவர்கள் ஒன்றுமில்லாதவர்களைப் போல காணப்பட்டார்கள். எனவே தான் அவர்களை குறித்து நான் சொல்லுகிற பொழுது எளிதில் மேற்கொண்டு அத்தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்று சொன்னானாம். என் பிரியமானவர்களே, இருதயத்தில் விசுவாசம் இருந்தால், கர்த்தர் பேரில் விசுவாசம் இருந்தால், உண்மையாகவே நம்ம எதிர்த்து நிற்கிற ஜனங்கள் எத்தனை பலவான்களாயிருந்தாலும் விசுவாசத்தினால் நாம் நிற்கிற பொழுது உண்மையாகவே அவர்களை மேற்கொள்ளலாம். பெலதில்பிய சபையில் இதுதான் காணப்பட்டது. உனக்கு இருக்கிற பெலன் கொஞ்சமாய் இருந்தும் நீர் என்னுடைய நாமத்தை மறுதலிக்கவில்லை என்று சொல்லி கர்த்தர் புகழாரம் சூட்டுகிறார். உண்மையாகவே எந்த சூழ்நிலையிலும் உலகத்தில் உள்ளவைகளையோ உலகத்தில் உள்ளவர்களையோ கண்டு நாம் பதறாமல் காணப்பட வேண்டும். சங்கீத புத்தகம் 18:29 நாம் வாசிக்கிற பொழுது சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறார், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டு. வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் நாம் பார்க்கிற பொழுது சங்கீதக்காரன் அருமையாக சொல்லுகிறான், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை நான் தாண்டிடுவேன். என் பிரியமானவர்களே, இந்த விசுவாச அறிக்கையை நாம் பார்க்கிற பொழுது சேனைக்குள் பாய்வதற்கும் மதிலை தாண்டி போவதற்கும் என் தேவனாலே கூடும், என் தேவன் என்னை நடத்துவார் என்கிற மாபெரும் விசுவாசம் சங்கீத காரணியில் காணப்பட்டது. எனவே தான் சொன்னான், எப்படி விசுவாசித்து விசுவாசத்தின் அறிக்கையிட்டானோ அதே போல எருசலேமை தாவீதுடைய நாட்களில் தாவீது கைப்பற்றி கொண்டான். என் பிரியமானவர்களே, நம்முடைய பலன் கொஞ்சம் காணப்படலாம், ஐயோ நான் கொஞ்சம் பலத்தோடு இருக்கிறேன், இந்த கூட்டம் திரளான கூட்டமாய் இருக்கிறது, சத்துருக்களின் கூட்டம் அதிகமாய் இருக்கிறது, ஐயோ இங்கு அநேகமான தந்திரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, என்ன செய்யலாம் என்று சொல்லி யோசித்துக் கொண்டு திகழடைந்து கலங்க வேண்டாம். பிலதெல்பிய சபையோடு தேவன் பேசுகிற பொழுது உனக்கு இருக்கிற பலன் கொஞ்சமாய் இருந்தும் நீர் என்னுடைய நாமத்தை மறுதலிக்கவில்லை, எனவே உனக்கு முன்பாக நான் திறந்த வாசலை வைத்து மறுதலிக்காமல் உறுதியாய் பற்றி கொண்டு இருக்கின்ற பலத்தோடு தொடர்ந்து போராடுவாயோ? அப்பொழுது தேவன் சொல்லுகிறார், என்னுடைய நாமத்தை மறுதலிக்காமல் தொடர்ந்து போராடுகின்ற உனக்கு முன்பாக திறந்த வாசலை நான் வைத்திருக்கிறேன். உண்மையாகவே எத்தனையோ வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கலாம். ஆண்டவரே, இந்த வாசல் திறக்கப்படாதா, இந்த கதவு திறக்கப்படாதா என்று பலமுறை நீ கெஞ்சி கேட்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கோ தேவன் சொல்லுகிறார், நீர் எனக்காக வைராக்கியமாய் இருக்கிறபடியால் திறந்த வாசலை நான் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். என கருமையானவர்களே, அடுத்தபடியாக சொல்லுகிற பொழுது ஒரு அருமையான காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார், அதனை ஒருவனும் பூட்டான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை நேயர்களே, இங்கு நீங்கள் கவனிக்க வேண்டிய புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் மற்றொன்று இருக்கிறது. ஒருவரும் பூட்டான் என்று சொல்லுகிற பொழுது அதை பூட்டும்படியாக, அதை தடை செய்யும்படியாக, அதை அழைக்கும்படியாக ஒரு கூட்டம் சதி செய்து கொண்டே இருக்கும் இல்லைங்களா?
ஆமாங்க ஐயா, கர்த்தருக்குள்ள நான் வேரூன்றி வளர்கிற பொழுது எத்தனையோ பேர் எனக்கென்று சதி செய்து கொண்டிருக்கிறார்கள், இது என்ன விதி என்று சொல்லி நான் நினைத்து கொண்டிருக்கிறேன் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாயா? கர்த்தருக்காக வைராக்கியமாய் இருந்து அவருடைய நாமத்தை மறுதளிக்காமல் இருக்கிற பலத்தோடு தொடர்ந்து போராடுவாயாகில் வேதம் சொல்லுகிறது, ஒருவனும் அந்த வாசலை போட்டான். அவர்கள் முயற்சி செய்வார்கள், தே வில் ட்ரை தி பெஸ்ட், பட் நோ ஒன் கேன் ஷட் இட் டவுன். ஆனால் ஒருவனும் அதை போட்டான், ஒருவனும் போட்டாதபடிக்கு திறக்கின்ற தேவன் அவர்தான். எந்தெந்த கதவுகள், எந்தெந்த வாசல்கள் உனக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்ததோ அத்தனை வாசல்களும் உனக்கு முன்பாக திறக்கப்படும். அத்தனை கதவுகளையும் தேவன் உனக்கு முன்பாக திறந்து வைத்திருக்கிறாராம். இந்த திறந்த வாசலிலே எல்லாம் கதவுகள் திறக்கப்பட்ட நிலையிலே எல்லாவற்றையும் நீ சுதந்திரித்து கொண்டு தேவ ராஜ்யத்தில் மகிழ்ச்சியோடு காணப்பட வேண்டும் என்றார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை தேவ சனமே, உன்னுடைய கிரியைகள் கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்பதை நீர் உணர வேண்டும். இரண்டாவதாக, இந்த பிலதெல்பியா சபையினுடைய கிரியைகள் நற்கிரியைகளாக காணப்பட்டதாம். எப்படி என்று சொன்னால், அதனுடைய பெலன் கொஞ்சமாக இருந்தும் எந்த விதமான சாக்கு போக்கு சொல்லாமல் கர்த்தருக்கென்று உறுதியாய் நின்று அவருடைய நாமத்தை மறுதலியாமல் விசுவாசத்தை கட்டியாய் பற்றி கொண்டதாம். அதற்காகத்தான் தேவன் சொன்னார், திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை போட்டான். இனி எந்த ஒரு பிசாசுடைய தந்திரமோ, எந்த மனுஷருடைய தந்திரமோ உனக்காக தேவன் திறந்த கதவுகளை ஒருவனும் பூட்டுவதில்லை. தேவன் உன்னை ஆசீர்வதித்து நன்மைகளினாலும் கிருபைகளினாலும் நிரப்பினை பெருக பண்ணுவாராக. நாம் ஜெபிப்போமா? ஜெபிப்போம். மகா இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள நல்ல தகப்பனே, உமக்கு கோடி நன்றி சுவாமி. இந்த நாளிலே நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த வேத வாக்கியங்களின்படி அப்பா இருக்கின்ற பலத்தோடு தொடர்ந்து போராடுகிற நற்கிரைகளை கொண்ட ஒரு விசுவாசியை குறித்தும் ஒரு சபையை குறித்தும் நீர் சொன்னீர், உனக்கு முன்பாக நான் கதவுகளை திறந்திருக்கிறேன், அதனை ஒருவனும் பூட்டான் என்று சொன்னீர். அதனை கற்றுக்கொண்டும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை நேயர்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த வாசல்கள், எந்தெந்த கதவுகள் அடைக்கப்பட்ட நிலையில் காணப்பட்டதோ இன்றைக்கே அதனை நீர் திறந்தபடியால் உமக்கு கோடி நன்றி. ஆசீர்வாதியும் பலப்படுத்தும். எல்லாம் துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே ஏறெடுக்கிறேன், கிறிஸ்து இயேசுவின் விலையேற்பட்ட நாமத்தினால் பிதாவே, ஆமேன். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய கிருபையும் குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் என கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை நேர்களுக்கும், பூமியிலே தேவனுடைய சித்தத்தை நடப்பிக்கிற சகல பரிசுத்தவான்களுக்கும், எக்கால சத்தத்துடைய தேவ நடுவானின் தோன்றும் அளவும் உங்களோடு இருந்து வழிநடத்துவாராக. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. பரலோக பா